ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் சேனலுக்கு புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு வந்து பிகினர்ஸ் ஹோம் குக்கிங் சீரீஸ்ல எபிசோட் 2 பார்க்க போறோம் இன்னைக்கு என்ன ரெசிபி பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா दाल अंड कैरट सूप பண்ண போறோம் இது ரொம்ப சிம்பிள் ரொம்ப கம்மியான இன்கிரிடியன்ட்ஸ் தான் தேவை அதே மாதிரி இது ஒரு 20 ல இருந்து 30 मिनिट्स கூட நீங்க ஈஸியா பண்ணிடலாம் வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் சூப் பண்றதுக்கு எப்பவுமே வந்து ஒரு பெரிய பாத்திரமா எடுத்துக்கோங்க அப்பதான் ஈஸியா இருக்கும் நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்றேன் நீங்க எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் பட் நெய் ஆட் பண்ணா फ्लेவர் இன்னும் நல்லா இருக்கும் அடுத்து ஒரு 4 பெரிய சைஸ் ஸ்பூன் பல் எடுத்துக்கேன் சின்னதா இருந்ததுனா நீங்க 8 பல் எடுத்துக்கோங்க இதை இப்போ லைட்டாக நான் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்க போகிறேன் நீங்கள் இதை கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் நெய் நல்லா சூடாயிருச்சு இப்போ வந்து இந்த பூண்டு பல் சேர்த்து நல்லா வதக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த பூண்டு நல்லா பச்சை வாசனை போயிட்டு அதுக்கப்புறம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் இது இப்போ வதங்கிட்டு இருக்கட்டும் நான் அடுத்து வந்து ஒரு 1/2 ரெட் கலர் பெல் பெப்பர் வந்து கட் பண்ணிக்க போகிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதை இந்த மாதிரி சின்னதாக வந்து சாப் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த garlic நல்லா வதங்கிருச்சு இந்த brown color லைட்டா வர ஆரம்பிச்சிருக்கு சோ இந்த ஸ்டேஜ்ல வந்து 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்றேன் ஜீரகம் வந்து நல்லா புரிஞ்சி வாசனை வர வரைக்கும் லைட்டா வறுக்கலாம் ஒரு few seconds பண்ணா போதும் இந்த bell pepper ஆட் பண்ணி நல்லா வதக்கலாம் ஒரு high flameல 1 minute வதக்குங்க நல்லா வந்து ஒரு burn flavor வரணும் அடுத்து நான் 1 கப் வந்து வாஷ் பண்ணி வச்ச மசூர் தால் ஆட் பண்றேன் நீங்க வந்து இதுக்கு பதிலா துவரம் பருப்பு கூட ஆட் பண்ணலாம் பட் துவரம் பருப்பு யூஸ் பண்ணா ஒரு 1/2 hour வந்து நீங்க தண்ணில ஊற வச்சு யூஸ் பண்ணுங்க அப்ப வந்து சீக்கிரமா வந்து குக்க ஆயிடும் அடுத்து எக்ஸாக்ட்டா ஒரு 1/2 லிட்டர் வந்து தண்ணி ஆட் பண்றேன் இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்றேன் அடுத்து ஒரு 3 பெரிய பச்சை மிளகாய் இந்த மாதிரி லைட்டா வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க இது வந்து ஜாஸ்தியா கூட ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம சூப்போட மெயின் இன்கிரிடியன்ட் கேரட் நான் இன்னைக்கு ஒரு 1/4 kg அளவுக்கு கேரட் எடுத்துக்கேன் இத நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி வட்டமா வந்து கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ இந்த கேரட்ஸையும் நம்ம சூப்பில் ஆட் பண்ணிடலாம் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம் ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் இதை குக் பண்ண விட்டுடலாம் ஆஃப்டர் 15 மினிட்ஸ் பார்த்தா செம்மையாக வந்து குக் ஆகிடுச்சு இந்த சூப் வந்து அப்படியே சாப்பிடலாம் பட் நல்ல ஒரு சூப் கன்சிஸ்டன்சி வரணும்னு சொல்லிவிட்டு நான் ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணி லைட்டாக வந்து பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன் இந்த மாதிரி நீங்கள் மிக்சர் கிரைண்டர் இல்லை பிளெண்டர் கூட யூஸ் பண்ணி செய்யலாம் பட் அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பாதி சூப் மட்டும் எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா கிரைண்ட் பண்ணி மீதி சூப்போடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க அவ்வளோதான் நம்மளோட தால் அண்ட் கேரட் சூப் 20 மினிட்ஸ்க்குள்ளேயே ரெடி ஆயிடுச்சு ரொம்ப கம்மி இன்கிரீடியன்ஸ் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இதே மாதிரி நிறைய ரெசிபி வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க ஆல்சோ இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர்ல என்னை ஃபாலோ பண்ணுங்க உங்க எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அண்டில் தென் பாய்